ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சர்வதேச போட்டிகள் மற்றும் ஐபிஎல் போட்டிகளில் பல சர்ச்சைக்குரிய முடிவுகளை வழங்கிய இந்தியாவை சேர்ந்த கிரிக்கெட் நடுவர் ஒருவர் தற்போது ஐசிசியின் உயர்மட்ட நடுவர்கள் குழுவிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கடந்த சில வருடங்களா கிரிக்கெட் விளையாட்டுல நடுவர்களோட பணி ரொம்பவே மோசமானதா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, உள்ளூரில் நடக்கும் ஐபிஎல் போட்டியாக இருந்தாலும் சரி, வெளியூரில் நடக்கும் சர்வதேச போட்டிகளாக இருந்தாலும் சரி, கள நடுவர்கள் ரொம்பவே மோசமான முறையில் நடந்து கொள்றாங்க. அதாவது களத்தில் பவுலர்கள் மற்றும் பேட்ஸ்மேன்களோட செயல்களை சரியா கவனிக்காம இவங்க தவறான முடிவுகளை கொடுக்கறது ஆட்டத்தோட போக்கையே மாற்றிவிடுது. இது இந்த 2019 ஆண்டில் நடந்த ஐபிஎல் போட்டிகளிலும் சரி, இந்த உலகக்கோப்பையிலும் சரி, ரொம்பவே எதிரொலிச்சுது. இதன் எதிரொலியா பாத்தீங்கன்னா, பல்வேறு தரப்பினர் ஐசிசியோட நடுவர்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அதன் தாக்கத்துல பாத்தீங்கன்னா, தற்போது ஐசிசி குழுமட்டத்தில் இருந்த இந்தியாவை சேர்ந்த நடுவரான எஸ் ரவி ஐசிசியின் உயர்மட்ட நடுவர்கள் குழுல இருந்து நீக்கப்பட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருந்து ஐசிசியில் இருந்த ஒரே நடுவர் இவர் மட்டும்தான். இந்த எஸ் ரவி யார் அப்படின்னா, இந்தியாவில் நடந்த ஐபிஎல் போட்டிகள்ல சில சர்ச்சையான முடிவுகளை வழங்கினாரு. இங்கிலாந்து அணி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாண்ட போது பல நோ பால்களை இவர் பார்க்க தவறிட்டாரு. அந்த பால்கள்ல விக்கெட் எல்லாம் விழுந்து போட்டியோட முடிவை மாற்றி அமைஞ்சது குறிப்பிடத்தக்கது. அதே போல ஐபிஎல் போட்டியில பெங்களூர் மற்றும் மும்பை இந்த இரண்டு அணிகளும் மோதும் போது லசித் மலிங்கா வீசிய மிகப்பெரிய நோபாலை இவர் பார்க்காம விட்டாரு. அதன் காரணத்தினால ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இந்த ஐபிஎல் தொடர்ல இருந்து தோற்கும் அளவுக்கு அந்த முடிவு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அந்த போட்டியில அவர் மட்டும் நோபால சரியா கொடுத்திருந்தார் அப்படின்னா, ஆர்சிபி அணி வெற்றி பெறத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆர்சிபி அணி இன்னும் கூடுதலா ஒரு போட்டியில வெற்றி பெற்றிருந்தா அவங்க பிளே ஆஃப்கள் நுழையிற வாய்ப்பு அதிகமா இருந்துச்சு. இந்த நடுவரோட முடிவு மிகப்பெரிய முட்டாள்தனமானது அப்படின்னு அந்த ஐபிஎல் போட்டி நடக்கும்போதே விராட் கோலி விமர்சித்தது குறிப்பிடத்தக்கது. இவரை தற்போது ஐசிசி குழுவில் இருந்து ஐசிசி நீக்கியதற்கு எந்த ஒரு காரணத்தையும் அவங்க சொல்லவில்லை அப்படின்னாலும் கூட, இவங்க மீது பல சர்ச்சையான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. தற்போது இவரை ஐசிசியோட உயர்மட்ட குழு நடுவர் பதவியில் இருந்து நீக்கி இருக்கிறது கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு நற்செய்தி அப்படின்னே சொல்லலாம். இது பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.